हेलो फ्रेंड्स अनेवरुक्कुम तमिलनाडु समेलिन अन्पान वणक्कंगल इन्नैक्कु नम्म चैनल्ल एन्न पार्क्क पोरोना वासल तेलिक्कुम पोदु सोल्ल वेंडिय स्लोगत्तै पत्ति दान इन्नैक्कु ना उंगट्ट शेर पण्ण इरुक्केन वांग वीडियोक्कुल्ल पोलाम वीडियोक्कुल्ल पोरदुक्कु मुन्नाल नम्मलुडैय चैनलुक्कु इप्पदान मोद मोदल्ल वंदु पार्क्करींग अप्पडिना सब्स्क्राइब पण्णिक्कोंग पक्कत्तुल इरुक्क नोटिफिकेशन बेल्ल वंदु क्लिक पण्णुंग ஒவ்வொரு நாளும் காலையில் பெண்கள் வந்து வாசல் தொளித்து கோலம் போடணும். காலையில் வந்து நீங்கள் வாசல் தான் தொளிக்கணும். அது நான் முத நாளே வந்து வாசலை தொளிச்சிட்டு மறுநாள் வந்து நான் வந்து லேட்டாக எழுந்திருக்கிறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் காலை விடிகாத்தால் தான் வந்து நீங்கள் எழுந்திரிச்சு இப்போ இருக்க சூழ்நிலையில் உங்கள் கூட யாரையாவது துணைக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாசலை தொளித்து கோலம் போடலாம். சேஃபாக இருந்து நீங்கள் வாசலை தொளித்து கோலம் போடுங்க. பெண்கள் தான் வந்து இதை வந்து செய்யணும். ஆண்கள் செய்தாலும் அம்பாள் வருவாங்க, இறைவன் வருவாங்க. ஆனால் ஆண்கள் செய்வதை விட மகாலட்சுமியின் அம்சமான பெண்கள் செய்வது வந்து மிகவும் சிறந்தது. அதனால தான் பெண்கள் வந்து காலையில் வந்து குளிக்க முடியாதுன்னா கூட நீங்கள் விடிகாத்தால் எழுந்திரிச்சு முகத்தை நல்லா அலம்பிட்டு தண்ணி வச்சு அலம்பிட்டு அதுக்கப்புறம் பின் வாசல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து திறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து முன் வாசலை நீங்கள் திறக்க வரணும். பின் வாசல் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்றவங்க வந்து பின் பக்கம் உள்ள ஜன்னலை வந்து நீங்கள் திறந்து விடலாம். இந்த மாதிரி செய்கிறனால மகாலட்சுமியின் அக்கா வந்து வெளியேறிட்டு மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் வந்து குடிகொள்ள வருவாங்க. வாசல் தெளித்து கோலம் போடுவதனால வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் எல்லாமே தெய்வத்தின் அருள் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வாசல் தொளிக்கும் பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வாசல் தொளிக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாங்க. உங்கள் வீடு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் செல்வமும் பெருகி நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழலாம். நம்ம சேனலில் நிறையா வந்து மகாலட்சுமி பூஜை வழிபாடுலாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.